ಸ್ವಭಾವ ಚಿನ್ಮಯಾನಂದಂ ಕೃಪಾಪೂರ್ಣಂ ಜಗತ್ಪತಿಂ ಹರಿಷಡ್ವರ್ಗಜೇತಾರಂ ನಿತ್ಯಾನಂದ ಗುರುಂ ಭಜೆ. ಸ್ವಭಾವ ಚಿನ್ಮಯಾನಂದಂ ಕೃಪಾಪೂರ್ಣಂ ಜಗತ್ಪತಿಂ ಹರಿಷಡ್ವರ್ಗಜೇತಾರಂ ನಿತ್ಯಾನಂದ ಗುರುಂ ಭಜೆ. ಸ್ವಭಾವ ಚಿನ್ಮಯಾನಂದಂ ಕೃಪಾಪೂರ್ಣಂ. நமக்குள் இருக்கின்ற உயர்நிலை சத்தியங்களை சக்திகளை வெளிப்படுத்துகின்ற நுட்பம் இந்த தியான நுட்பம். இந்த நுட்பத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தலை, கழுத்து, உடல் மூன்றையும் நேராக வைத்து அசைவற்றதாக வைத்துக் கொண்டு ஸ்திரமாக இருந்து மற்ற திசைகளை பாராமல், மற்ற திசைகள்னா வெளியிலே இருக்கின்ற பத்து திசைகள் மட்டுமல்ல, எட்டு திசைகள் சுற்றி மேல் கீழ், இந்த வெளியிலே இருக்கின்ற பத்து திசைகளை மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கின்ற திசைகளையும் பார்க்காமல் இருத்தல். நாம வெளியில பார்க்காம கண்ணை மூடிடுவோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிவி ஓடிட்டு இருக்கும். அதையும் நிறுத்த வேண்டும். அதையும் நிறுத்தி தன்னுடைய மூக்கின் நுனி மீது, இந்த நுனியோ அல்லது இந்த நுனியோ, எந்த நுனியா இருந்தாலும் பரவாயில்ல, நுனியின் மீது கவனத்தை ஒன்றாக்கி ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருங்கள். இது மிகவும் எளிமையான, மிகவும் சக்தி வாய்ந்த தியான நுட்பம். மொத்த பகவத்கீதையிலும் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு தீட்சை அளிக்கின்ற ஆழமான ஒரு தியான நுட்பம். பல்வேறு கருத்துக்களை எம்பெருமான் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆனா தியான நுட்பங்களை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு தியான நுட்பத்தை தான் அளிக்கிறார். நேரடியாக எம்பெருமான் தீட்சையாக அளிக்கின்ற தியான நுட்பம் இது. அதாவது உடம்ப ஒரு பாறையை போலே அசைவற்றதாக நினைத்து ஸ்திரமாக அமர்ந்து தலை, கழுத்து, முதுகு மூன்றையும் நேர்கோட்டில் வைத்து மூக்கின் நுனியில் ஆக்ஞா சக்கரம் புருவ மத்தி, அந்த நுனியாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நுனியாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுல எதை வேணுமானா நாம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அந்த இரண்டு நுனிகளில் ஏதாவது ஒரு நுனியில் உணர்வை ஒன்றாக்கி சலனமில்லாமல் ஆழ்ந்த அமைதியோடு முடிந்த அளவிற்கு நேரம் அமர்ந்திருங்கள். இது ஒரு தியான நுட்பம். மீண்டும் மீண்டும் இந்த தியான நுட்பத்திற்குள்ளே முழுகுவதன் மூலமாக, தியான நுட்பத்திலே நிலை பெறுவதன் மூலமாக நாம் பிரபஞ்சத்தின் விதிகளையெல்லாம் உருவாக்குகின்ற சக்தியின் மையத்தை உணர்வோம். நமக்குள் ஏற்படுகின்ற எண்ண அதிர்வுகள் பிரபஞ்சத்திலே நிஜமாக மாறும். பிரபஞ்சத்தில் நிஜமாக நடக்கின்ற நிகழ்வுகள் நமக்குள் என்ன அதிர்வுகளாக நமக்கு முன்பாகவே உணர்த்தப்பட்டுவிடும். இந்த இரண்டும் நடப்பதற்கான ஆழமான தியான நுட்பத்தை எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் மூலமாக நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அடுத்து இதைக்கும் ஆழ்ந்த சில சத்தியங்களை சொல்கிறார். அடுத்த சத்தியங்கள் नात्यश्नतस्तु योगोऽस्ति न चैकान्तमनश्नतः न चाति स्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन युक्ताहारविहारस्य युक्तचेत्तस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः. நாத்யஸ்னதஸ்து யோகோஸ்தி நசைகாந்த மனஸ்னதஹ நசாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவசார்ஜுன யுக்தாகார விகாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. இந்த ஸ்லோகத்திலே, இந்த சூத்திரங்களிலே ஆரோக்கிய வாழ்வை பற்றி எம்பெருமான் விளக்குகிறார். இந்த ஜீவன் முக்த வாழ்க்கையின்
எல்லா பரிமாணங்களையும் எம்பெருமான் விளக்கத் துவங்குகிறார். இந்த சூத்திரங்கள் வழியாக ஆரோக்கிய வாழ்வின் சாரத்தை அளிக்கின்றார். அர்ஜுனா, இந்த யோகம் மிகுதியாக உண்பவனுக்கும் அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் கைகூடாது. மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் கைகூடாது. துக்கத்தை போக்குகின்ற இந்த யோகம் அளவோடு உண்டு. உடற்பயிற்சி செய்பவனுக்கும் நடமாடுகிறவனுக்கும் விழித்திருப்பவனுக்கும் அளவோடு உறங்கி அளவோடு விழித்திருப்பவனுக்கு மட்டுமே கைகூடுகின்றது. நம்ம ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிருஷ்ணன் ஏதோ ஒரு காட்டில் இருக்கின்ற ஒரு சந்நியாசிக்கு இந்த சத்தியங்களை சொல்லவில்லை. நாட்டை ஆளும் அரசனாகிய அர்ஜுனனுக்கு, ஆளப்போகின்ற அரசனாகிய அர்ஜுனனுக்கு, இளைஞனுக்கு இந்த சத்தியங்களை சொல்லுகிறார். அதனால எல்லா பரிமாணங்களையும் விளக்குகிறார். உணவு, உறக்கம், எல்லா பரிமாணத்தையும் விளக்குகிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்றவங்களையும் பார்க்கலாம், சாப்பிட்றதுக்குன்னே உயிர் வாழறவங்களையும் பார்க்கலாம். உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றது ஒரு பக்கம், சாப்பிட்றதுக்குன்னே உயிர் வாழறது ஒரு பக்கம். உயிரே போனாலும் சாப்பிட்றத வந்து கைவிடாம இருக்கிறவங்க இன்னொரு பக்கம். ஒரு சின்ன கதை, ஒரு மனிதன் ரயில்வே தண்டவாளத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய பிளேட்ல பிரியாணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில் வச்சு குடிச்சிட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த வழியா வந்த இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு, அப்பா உனக்கு அறிவில்ல, தண்டவாளத்து மேல உட்காந்துருக்கியே, ட்ரெயின் வந்ததுன்னா செத்து போயிருவியப்பா, தள்ளி உட்காந்து சாப்பிடு. அவன் சொன்னா, இல்ல இல்ல, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க உட்காந்துருக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் தண்டவாளத்துல உட்காந்துருக்கேன். இப்ப இந்த நபர் கேட்டான், தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அப்புறம் என்ன பிளேட்டு முழுக்க வச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு பக்கத்துல தண்ணி பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருக்கே. இவன் சொன்னானா, யாருக்கு தெரியும் இந்தியால ட்ரெயின் எவ்வளவு நேரம்னா லேட்டா வரும், லேட்டா வர வரைக்கும் பசியா இருந்தா நான் சாக முடியும், சாக போறது உறுதினாலும் சாப்பாட்டை விட்டு விடாத மனிதர்கள். மனிதர்களுடைய மன அமைப்பு பாருங்க, சாகும் பொழுதும் சாப்பாட்டை விடாத மன அமைப்பு. எம்பெருமான் இங்க தெளிவா சொல்றாரு, மிகுதியாக உண்பவனுக்கும் அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் இந்த யோகம் கைகூடாது. புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்த ஒரு அனுபூதி, 6 ஆண்டுகள் எந்த விதமான உணவையும் எடுத்துக் கொள்ளாமல் உடலை வருத்தி பட்டினி போட்டு விரதம் இருக்கின்றார். அவர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறார். உடலை வருத்தி உணவு கொடுக்காமல் இருந்தால் ஞானமடைந்து விடுவோம் யாரோ அவருக்கு சொல்லிவிட்டார்கள். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறார். இதுதான் சில நேரத்தில் நான் சொல்றது, இது தவம் அல்ல அவம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், நேரடியாக ஜீவன் முக்திக்கு உங்கள் உடலையும் மனதையும் தயார் செய்வது மட்டும்தான் தவம். அந்த மாதிரி தயார் செய்யாமல் பல துக்கங்களையும் நீங்கள் வரவழைத்துக் கொள்வது அவம். தவம் பண்றது தப்பு இல்ல, அவம் பண்றது தப்பு. நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தவம்னா என்னன்னு. தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில நாம பல முடிவுகளை எடுக்க முடியும். சில நேரத்தில் என்ன பண்றோம், நம்முடைய சோம்பல் தனத்தாலும் நாம ஏதோ ஒரு மூடத்தன்மையினாலும் நம்முடைய மூடத்தனமான செயல்களாலும் வருகின்ற துக்கத்தை
ஆன்மீக தவம்னு நினைச்சுக்கிறோம், கிடையாது. ஆன்மீக தவம்னா என்னன்னா, இந்த ஜீவன் முக்த சத்தியங்களை உணர்வதற்காக உங்கள் உடலையும் மனதையும் தயார்படுத்துவது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்லாம சாப்பிடாம இருக்கிறது பட்டினி, இருந்தும் சாப்பிடாம இருக்கிறது விரதம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், பட்டினியை விரதம் நினைச்சு மனசை தேத்திக்கிறது. பட்டினி விரதம் அல்ல. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்வாரு. ஒரு மகா கஞ்சன் ஒரு திருவிழாவின் போது பொறிக்கடை நடத்தி கொண்டிருந்தான். மகா கஞ்சன், யாராவது ஒரு சாதுக்களோ சன்னியாசியோ வந்தா கூட ஒரு கைப்பிடி பொறியை அள்ளி கொடுக்க மாட்டான். நம்ம ரோட்ல பல பேரை பார்க்கலாம். எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார், வந்து சாமி ரோட்ல எங்கிட்ட ஒருத்த வந்து பிச்சை கேட்டான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவனை பார்த்து நான் கேட்டேன், பணம் கொடுத்தா நீ சிகரெட் பிடிப்ப, கஞ்சா பிடிப்ப, இல்ல பீடி பிடிப்ப, அதனால நான் கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப பெருமையோடு என்கிட்ட வந்து சொன்னார். நான் சொன்னேன், ஐயா இப்போ நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுனால அவன் பிடிக்காமல் இருந்துட போகிறான்னு அர்த்தமா? கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் இருப்பதனால் அவன் மாறிவிடப் போவதில்லை. அவனுக்கு சரியாக புரிய வைக்க முடிந்தால் வேணால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிய வைத்தால் மட்டும்தான் அவன் மாறுவானே தவிர, பணம் கொடுக்காமல் மட்டும் இருப்பதனால் என்ன பண்ணுவார், திருடி பண்ணுவார், அவ்வளவுதான். வெறுமனே பணம் கொடுக்காமல் இருப்பதனால நாம் அவரை நல்வழிப்படுத்தி விட முடியாது. என்ன பண்ணுவோம், பிச்சை எடுக்கிற மனிதரை, பிச்சைக்காரனை திருடனா மாற்றுவோம், அவ்வளவுதான். அது சரியான வழி அல்ல. ஒருவேளை நாம் உண்மையிலேயே மாற்றணும்னு நினைச்சா, அவரை மாற்றுவதற்கான செயல்கள் ஏதாவது செய்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லைன்னா என்ன பண்ற, நம்முடைய கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது, கஞ்சத்தனத்தை இந்த மாதிரி மறைத்துக் கொள்வது, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நபர் பொறிக்கடை வச்சிருந்தார். எந்த சாதுவோ சன்னியாசியோ வந்தாலும் ஒரு கைப்பிடி பொறியள்ளி கொடுக்க மாட்டார். ஆனா திடீர்னு ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சு இந்த பொறியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சான், பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல இந்த பொறியெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, பறந்துருச்சு, கைவிட்டு போயிருச்சுன்னு. கைமீறி போனவன் என்ன, நாராயண அர்ப்பண வஸ்து, எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம், எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம் சொல்ல ஆரம்பிச்சாராம். மனிதர்கள் இது தவம் கிடையாது, பட்டினி விரதமாகாது, தானாகவே நடந்த ஒரு விபத்தை சேவையை போல காட்ட முயற்சி செய்வது. அதங்க விபத்து நடந்துட்டு இருக்கு, காத்தடிச்சு எல்லாம் பறக்குது. இவர் ஆனா, கடவுளே இதெல்லாம் உனக்காக நான் கொடுக்கிறேன், எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். பட்டினி விரதமாகாது, விபத்து சேவையாகாது. இங்க அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கு ஞானம் கைகூடாது. புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை முயற்சி செய்து பார்த்தார். சுத்தமா உணவு இருந்தாமல் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பார்த்தார். ரொம்ப அழகா சொல்றாரு தன்னுடைய அனுபூதியை, அனுபூதி நடந்த கதையை. எப்போ இதுக்கு மேல இந்த மாதிரி பட்டினி கிடப்பதனாலே நமக்கு ஞானம் கிடைக்காதுன்ற தெளிவு அவருக்கு பிறந்து, அங்கு ஒரு பெண் கொண்டு வந்து கொடுத்த பாயசத்தை அருந்தி தன்னுடைய பட்டினி கிடக்கும் தன்மையை நிறுத்தி கொண்டு, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பு அழிக்கிறதும் கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உடம்பை அளவுக்கு மீறிய சுகத்திலே வைத்திருப்பதும் கூடாது அப்படிங்கிற தெளிவை புரிந்து கொண்டு, நடுமை நிலைக்கு மத்திய பந்தான்னு சொல்வார்கள், நடுநிலைக்கு வந்தாரோ அந்த வினாடியே அவர் ஞானமடைந்தார். ரொம்ப அழகா சொல்றாரு, எப்ப நான் நடுநிலைக்கு வந்தனோ அப்பொழுது ஞானமடைந்தேன். புத்தருடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்தில் சுகபோகத்தின் எல்லைக்கே சென்றவர். ஒரு மலர் உதிர்ந்து இருப்பதை கூட அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்ததில்லை. அவங்களுடைய தந்தை அந்த மாதிரி அரண்மனையை நடத்தி கொண்டிருந்தார், அந்த மாதிரி அந்த அரண்மனையை வச்சிருந்தார். மலர் உதிர்வதை கூட பார்க்காமல் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்.
அவருடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தார். இந்த ஆழ்ந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். மலர் உதிர்வதை கூட பார்க்காத அளவிற்கு வைத்திருந்தார்னா அவருடைய தந்தை எவ்வளவு சுகபோகத்தின் உச்சியிலே வைத்திருந்திருப்பார்னு பாருங்க. ஒரு பக்கம் சுகபோகத்தின் உச்சியை பார்த்தவர், அதனால்தான் இன்னொரு பக்கம் துக்கத்தினுடைய எல்லையை பார்க்க வேண்டும், இந்த தவத்தினுடைய எல்லையை பார்க்க வேண்டும். இந்த எல்லைக்கு போறார். பெண்டுலம் இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போயே தீரும், அந்த மாதிரி இந்த பக்கத்தோட எல்லைக்கு போறார். ஆனா ரெண்டு எல்லையிலுமே ஜீவன் முக்தி பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை என்ற தெளிவுக்கு வந்து நடுத்தன்மைக்கு, பேலன்ஸ்டா இருக்கிற தன்மைக்கு வந்தவுடனேயே அந்த வினாடியே ஞானமடைந்தார். நாமளும் அளவுக்கு மீறி உண்டோமானால் நம்முடைய சக்தி முழுவதும் உணவை செரிப்பதிலேயே செலவாகிவிடும். மனம் ஒருநிலைப்படாது, நமக்குள்ள இருக்கிற உயர் சக்திகள் விழிப்படையாது. அதே மாதிரி ஆழமான பட்டினியில் கிடந்தாலும் மனம் ஒருநிலைப்படாது. மனம் முழுவதும் என்ன, ஆங்கையில வச்சு தியானம் பண்ண முடியாது, ஏன்னா வயிற்றுலயே இருக்கும். வயிற்றுலயே இருந்ததுன்னா எப்படி மனசை ஆங்கையில வைக்க முடியும், முடியாது. அப்பவும் மனம் ஒருநிலைப்படாது. இந்த எல்லைக்கு போனாலும் வயசம் பயத்தை ரொம்ப அதிகமா நிரப்பினாலும் மனம் ஒருநிலைப்படாது. பயத்தை ரொம்பவும் பட்டினி போட்டாலும் மனம் ஒருநிலைப்படாது. அதுதான் சொல்றாரு, மிகுதியாக உண்பவனுக்கும் அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது. மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது. 24 மணி நேரமும் தூங்குற மனிதர்களுக்கும் யோகம் வராது. 24 மணி நேரமும் முழிச்சுட்டே இருக்கவனுக்கும் யோகம் வராது. ரொம்ப அளவுக்கு மீறி தூங்குறவங்க பாத்தீங்கன்னா தூக்கத்தாலேயே டயர்ட் ஆகிறது. தூங்கியே டயர்ட் ஆகிற ஒரே ஜீவன் மனிதன் தான். ஒருத்தர் வந்து சொன்னார், சாமி லைஃபே ரொம்ப டயர்டா இருக்கு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் சொன்னேன், ஏங்கய்யா ஏன் டயர்டா இருக்கு, உங்களுடைய தினசரி ரொட்டீனை சொல்லுங்க, உங்களுடைய தினசரி அட்டவணையை சொல்லுங்க, அதை வச்சு உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு என்னால் கொடுக்க முடியும். அவர் சொன்னாரு, சூரியன் சுள்ளுன்னு மூஞ்சில பட்ட உடனே முழிச்சுப்பேன் சாமி, ஜன்னல் வழியா சூரியன் சுள்ளுன்னு மூஞ்சில பட்ட உடனே நான் முழிச்சுப்பேன் சாமி. நான் சொன்னேன், அது பரவாயில்ல, தப்பு இல்லையே, நல்லது தானே. அப்படின்னா காலையில 8 மணிக்கு முழிச்சிருவீங்களா? இல்லை இல்லை சாமி, எங்கள் வீட்டில் ஜன்னல் மேற்கு பக்கமாக இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸான மனிதர்கள் ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிறாங்க. அவர்கிட்ட பேசினா இப்படித்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்பா ரொம்ப டயர்டா இருக்க, இப்பதான் எந்திரிச்சேன். ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிற ஒரே ஜீவன் மனிதன் தான். இந்த இயற்கையிலிருந்து விலகி போனவன் ஜீவன். நல்லா பாருங்க, எல்லா மிருகங்களுமே காலையில எந்திரிச்சவொடனே ஃப்ரெஷ்ஷா அலைவா இருக்கும். ஒரு பூனையை பாருங்க, எந்திரிச்சவொடனே உடம்பு முழுவதும் முறுக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்தா கூட சரி, எந்திரிச்ச உடனே அதை கட்டி வச்சிருக்கிற கோலை சுத்தி சுத்தி வரும், குதிக்கும். ஒரு நாய் எந்திரிச்ச உடனே தன்னுடைய எல்லையை முழுவதையும் போய் பார்த்துட்டு வரும், வேற யாராவது வந்திருக்காங்களான்னு. ஆனா மனுஷன் மட்டும்தான் எந்திரிச்ச உடனே புரண்டு படுத்து திரும்பவும் போற இழுத்து போத்திக்கிற ஒரே மிருகம். ஒருத்தர் சொன்னார், சாமி நான் கரெக்டா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் சாமி, அப்புறம் என்னப்பா பண்ணுவேன், யோகம் பண்ணுவியா தியானம் பண்ணுவியா? இல்ல சாமி, 4-5 திரும்ப புரண்டு படுத்து தூங்கிடுவேன். எந்திரிச்ச உடனே போர்வையை இழுத்து போத்தி படுக்கிற ஒரே மனிதன், ஒரே விலங்கு மிருகம், ஒரே மிருகம் மனிதன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார்களே தவிர தூங்கவில்லை. ஏதோ ஒரு கனவு நிலையிலேயே, மந்தத்தன்மையிலேயே, மன உளைச்சலிலேயே மிதந்து கொண்டிருப்பவர்கள். நல்லா புரிஞ்சுங்க,
பகல் முழுவதையும் கனவு கண்டு தீர்க்கின்ற மனிதன் இரவிலும் கனவிலேயேதான் வாழ்வான். பகல் கனவும் இரவு கனவும் நெருக்கமான தொடர்புடையது. பகல் கனவு கண்டுட்டே இருக்கிற மனுஷன் ராக்கனவுலையுமே தான் இருப்பான், ராக்கனவுலையுமே தான் இருப்பான். நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, பகல்ல உங்களுடைய மனம் உங்களுடைய அவேர்னஸ் இல்லாம எங்கிக்கிட்டே இருக்கிறத அலோ பண்ணீங்கன்னா, ராத்திரியிலையும் உங்க அவேர்னஸ் இல்லாம அது பாட்டுக்கு தானா எங்கிக்கிட்டே ஓடிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இது ரெண்டுத்துக்கு நடுவுல பேலன்ஸ் இல்லாம, இது ரெண்டுத்துக்கு நடுவுல தெளிவில்லாம உங்களுடைய உணர்வு ஆழ்ந்த துக்கத்திலே அலைந்து கொண்டு இருக்கும். பகல்லையும் தெளிவான விழிப்புல இருக்காது, இரவுலையும் தெளிவான தூக்கத்துல இருக்காது. நனவிலும் கனவு இருக்கும், தூக்கத்திலும் கனவு இருக்கும். அப்ப ரெண்டுத்திலையுமே முழுமை இல்லாமல் தடுமாறுவது, இது போன்ற மனிதனுக்கு யோகம் கைகூடாது, யோகம் அவர்களுக்கு வருவதில்லை. இயற்கையை விட்டு விலகி போன ஒரே மிருகம் மனிதன். ஒரு சின்ன கதை, ஒரு நடுத்தர வயது மனிதன், அவனுக்கு அவனுடைய மனைவியையும் மனைவி வச்சிருக்கிற அந்த பூனை ரெண்டையுமே பிடிக்காது, ரெண்டையுமே எப்படியாவது தொலைச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். மனைவியை தொலைக்கிற அளவுக்கு சக்தியோ தைரியமோ இல்லை, அந்த பூனையாவது தொலைச்சிடணும்னு. ஒரு நாள் அந்த பூனையை மூட்டை கட்டி காரில் ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் திறந்து விட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா வாசலில் பூனை இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு என்னமோனா ரொம்ப ரகசியமா சாக்கு பையில கட்டி வேற ஒரு திசை வழியா போய் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல விட்டுட்டு வந்துட்டான். வந்த ஒரு அரை மணி நேரத்துல பூனை வந்துருச்சு. மூணாவது என்ன பண்ணா, மூணாவது முறை நெருக்கும் குடுக்கும் வளையும் எங்கெங்கயோ திரும்பி அங்க இங்க போய் இவனுக்கே வழி தெரியாத ஒரு காட்டுக்குள்ள போய் சாக்கு பையில கட்டி அந்த பூனையை விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான். வழியில இவன் வழி தவறிட்டான். இவனுக்கு வழி தவறிச்சேன்னா, இவனுக்கே தெரியாத வழிகளை போனதுனால, காட்டுக்குள்ள போனதுனால மெதுவா வீட்டுக்கு போன் பண்ணி, ஏம்மா பூனை வீட்டுல இருக்கான்னு கேட்டான். அந்த அம்மா வீட்டை மசனா, ஆமா இங்கதான் இருக்கு பூனை அப்படின்னா. எப்படியாவது கேட்டு வழி தெரிஞ்சு சொல்லு, நான் வழி தவறிட்டேன் அப்படின்னு. இயற்கையிலிருந்து வழி தவறிய ஒரே விலங்கு மனிதன். தூக்கத்திலிருந்து விழித்தாலும் டயர்டா இருக்கிறது, இயற்கையிலிருந்து வழி தவறி போனதனாலதான் நடந்தது. நனவு நிலை, பகல் முழுவதும் விழித்திருக்கும் நேரம் முழுவதும் விழிப்புணர்வோடு இருந்தீர்களானால் தூக்கத்தில் இருக்கும் நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க முடியும்.